இப்போ நம்ம வீட்லேயே வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ நம்ம வந்து டெய்லி பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இது போல் வந்து ஏடு ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இது நேற்று காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்போ எடுக்கும் போது இது மாதிரி வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து ஏடு ஃபார்ம் ஆகும். இது போல் ஒரு 15 டேஸாக வந்து இது போல் வந்து ஏடெல்லாம் எடுத்து ஒரு கண்டெய்னரில் வந்து இது மாதிரி போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இப்போ இந்த ஃப்ரீசரில் வச்ச இது நான் காட்டுறேன், இது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் வெளியே வச்சோம்னா இது வந்து லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்களும் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து இந்த ஒரு கண்டெய்னரில் இருக்கிறது வந்து ஒரு 15 டேஸ் ஏடு. இதில் வந்து கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஹவர்ஸ் நான் வெளியே வச்சுருந்தேன். 2 to 3 ஹவர்ஸ் நம்ம வச்சோன்னா இதெல்லாம் வந்து கெட்டியாக இருக்கிறதுலாம் இப்படி ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் இதை போட்டு இதை அரைக்கணும். அரைக்கும் போது நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டு அரைக்கணும். போட்டு அரைக்கும் போது வெண்ணெய் தனியாக வரும், அந்த தண்ணி தனியாக வந்துடும். இப்போ மிக்சியில் நான் அதில் பாதி போட்டுட்டு ரெண்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி காட்டுறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அரைங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து தனியாக வந்துருச்சு, இப்போ வெண்ணெய் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா இருத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து அந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம இருத்துட்டோம். இன்னும் வந்து ஒரு நம்ம வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம வச்சிட்டோம். அந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம நல்லா இருத்து நல்ல ஒரு கெட்டியான வெண்ணெய் கிடைக்கும். நீங்களும் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 100 கிராமுக்கு மேலே வந்து வெண்ணெய் கிடைக்குது. ஒரு 15 டேஸோட ஏடு. நீங்கள் வந்து ஒரு கப்பில் வந்து நல்லா கவர் பண்ண ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சு ஃப்ரீசரில் போட்டுட்டிங்கன்னா அதை வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து, ஒரு 2 to 4 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே வந்து அந்த சில்னஸ் அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி அரைச்சி வெண்ணெய் எடுத்த இந்த வெண்ணெய் வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குது. Thanks for watching.